பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஜமாபந்தி. பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. முதலாம் நாளான இன்று ஐயம்பேட்டை சரகத்திற்குட்பட்ட 21 கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டா, பிறப்பு இறப்பு சான்றிதழ், இருப்பிடச் சான்று போன்ற கோரிக்கைகள் குறித்து மனுக்கள் வழங்கினர். மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி அரசு அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஜம்மபந்தியின் போது ஐயம்பேட்டை சரகம் செருமாக்கல் அலுவலைச் சேர்ந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த கோரிக்கை மனுவில் செருமாக்கநல்லூர் அம்மன் கோவில் தெருவில் நீண்ட நாட்களாக குடும்பத்தோடு வசித்து வருகிறோம். நாங்கள் வீடு இல்லாத ஏழை எளிய விவசாய தொழிலாளிகள். எங்களில் பலரும் ஒரே வீட்டில் கூட்டு வசிப்பதால் சுகாதாரமற்ற வாழ்க்கை வாழ நேரிடுகிறது. எங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கடந்த பல மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தோம். இந்நிலையில் அந்த இடத்தில் அத்துமீறி குப்பை தொட்டி கட்டியுள்ளனர். அதன் பின்னர் தொடர்ந்து 10 முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்ட இடத்தில் தற்போது பஞ்சாயத்து அலுவலகம் கட்டுவதற்கான எடுக்கப் போவதாக அறிகிறோம். எனவே எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் உடனே நிலத்தை அளந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட ஆட்சியரிடம் வேண்டுகிறோம் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பரிசீலனை பண்ணி தாசில்தார வந்து நேரடியாக ஆய்வு பண்ணி இந்த அரசு ரத்த புறம்போக்கு தான் உங்களுக்கு தான் ஒத்தி தரப்போறோம் அப்படின்னு உறுதி அளித்தாங்க. அதன் பேரில் அமைதியான முறையில் நாங்கள் இருந்தோம். அதில் வந்து அத்து மீறி வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வந்து குப்பை தொட்டி மக்கும் குப்பை மக்கள் தடுக்கணுங்கிற நிலையில வந்து மக்கும் குப்பை மக்கள் அதுக்கு கட்டி வச்சிருக்காரு. அதை நாங்கள் எடுக்க சொல்லி நாங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதையும் எடுக்கல. இப்போ நாங்கள் மறுபடியும் ஜவாபதியில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். அவர் வந்து நான் அரசு கட்டணம் கட்ட போறேன், நாங்கள் பஞ்சாயத்து பொருள் கட்டணும், அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு குடியிருப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. எங்களுக்கு வந்து இலவச வீட்டு மனம் சுமார் 30 குடும்பத்துக்கு வழங்குமாறு